சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. பாவ விசாரணைன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு. தக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவன் வர வரைக்கும் நீ ஸ்டேஷன்ல இரு. மர்மமான முறையில் இறந்த பிளம்பர் தலைமறைவான முக்கிய குற்றவாளி அப்பாவி உறவினரை பிடித்ததா போலீஸ் எஸ்பி ஆபீஸில் தர்ணா செய்த குடும்பம் விசாரணைன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு தக்கல போலீஸ் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்துள்ளது திருவிதாங்கோடு இப்பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ் 35 வயதான இவர் பிளம்பராக பணி செய்து வந்தார் கடந்த ஜூலை 20 தேதி திடீரென வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தக்கலை போலீசார் மகேஷ் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர் அதில் மகேஷ் வீட்டில் மது பார்ட்டி நடத்திய போது அவருடன் இருந்த 3 நண்பர்கள் மகேஷ் கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இது தொடர்பாக தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கொலையில் தொடர்புடைய பெனட் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இது தொடர்பாக பெனட்டின் மாமாவான மரவன் குடியிருப்பைச் சேர்ந்த துரை என்பவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஆனால் போலீசார் துரையை 2 நாட்களாக வெளியவே விடவில்லை என்று குடும்பத்தினர் கூறுகின்றனர் இது குறித்து குடும்பத்தினர் தக்கலை போலீசார் விளக்கம் கேட்டதற்கு கொலையில் தொடர்புடைய பெனட்டை கைது செய்தவுடன் துரையை விடுவதாக போலீசார் வினோத பதில் அளித்ததாக குடும்பத்தினர் கூறுகின்றனர் இதனால் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற துரையை வீட்டுக்கு அனுப்பாத காரணத்தால் துரையின் மனைவி பானு மகள் நிஷா மற்றும் மருமகன் ஆண்ட்ரோ ஆகிய 3 பேர் திடீரென நாகர்கோவில் எஸ்பி ஆபீஸின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் அழைத்துச் சென்ற துரையின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினர் இதையடுத்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் நாகர்கோவில் எஸ்பி ஆபீஸ் வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவே துரையின் குடும்பத்தினர் வீடு திரும்பினர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய துரையின் மகள் நிஷா தக்கலை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளி தலைமறைவாக இருப்பதால் அவர் வரும் வரை நீங்கள் காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாக எனது அப்பாவை போலீசார் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்துள்ளனர் வெளியே விடுங்கள் என்று கேட்டால் அதற்கு போலீசார் உரிய பதில் அளிக்காமல் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம் என்று மிரட்டுகின்றனர் எனது அப்பா துரைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தக்கலை காவல் நிலைய போலீசார் தான் பொறுப்பு விரைந்து கொலை வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் அதற்கு முன்பு எனது அப்பாவை போலீசார் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று துரையின் மகள் பொறுப்பு விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போனாங்க எங்க ஒரு கொலைகேஸ் விஷயமா அவன் சம்பந்தமே கிடையாது அதுக்காக கூட்டிட்டு போனாங்க இன்னும் விசாரணை பண்ணிட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் விடவும் செய்யல 2 ஆச்சு கூட்டிட்டு போய் கொலை வந்து பண்ணினது வந்து எங்க அப்பாவோட அக்கா பையன் தக்கலை கேஸு அவன் பேர் வந்து பெனிட்டு அவன் தான் கொலை பண்ணனு அதுக்காக எங்க அப்பாவை விசாரணை பண்ணணும்னு கூட்டிட்டு போனாங்க எங்க அப்பாவுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது வீட்டில இருந்து ஒரு ஜென்ஸ் வரணும்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போனாங்க இப்போ இன்னும் விடலை லேடிஸ் போனதுக்காக லேடிஸை விட்டுட்டாங்க இப்போ மிரட்டுறாங்க நாங்கள் வந்து பொய்யான கேஸு போட்டு உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க எங்கள் அப்பா உயிருக்கு எது ஆபத்து யாரோ எது பொறுப்புனாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் பொறுப்பு தக்கலை போலீஸ் ஸ்டேஷன் அதுக்காக நாங்கள் இப்போ எஸ்பி ஆஃபீஸில் வந்து போராட்டம் பண்ணுறோம் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் என்னோட பேரு நிஷா ஆண்ட்ரோ நிஷா நான் மரவன் குடியிருப்பு எங்க அப்பாவை தான் கூட்டிட்டு போயிருக்காங்க எங்க அப்பா பேரு ஆண்ட்ரோ ஜோக்கின் துறை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க